பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ராரி எண்ணட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ராரியில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானதும் வந்துட்டு செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் வந்து எண்ணட் எண்ணட் போட்டு பழகினாதான் உங்களுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண முடியும். சீக்கிரம் இந்த மாதிரி கீழே இழுத்திங்கன்னா அவுந்துட்டு வந்துடும். அப்போ எண்ணட்டுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணட் பழகும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எண்ணட் போட்டு பழகுங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு எண்ணட் எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எண்ணாட் போடணும். இப்போ இந்த இடத்துல நான் எண்ணாட் போடணும்னா இந்த லூப் வந்து பெருசாக எடுத்துட்டேன். இந்த லூப் பெருசாக எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு இந்த இடத்துல நான் லூப் எடுக்கல, இந்த இடத்துல தான் நான் லூப் எடுக்கிறேன். மறுபடியும் இது வந்துட்டு நான் செகண்ட் லூப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது ஃபஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப்பு. இந்த செகண்ட் லூப் எடுத்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் லூப் பெருசாக எடுத்துட்டிங்க. அப்போது இந்த லூப்பை கீழே செகண்ட் லூப் எடுத்ததை கீழே இருக்கனோட லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா இது லைட்டாக இந்த லூப் வந்துட்டு கொஞ்சம் அகண்டு கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்படி வந்த நீடியில் கரெக்டாக இப்படி இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மூக்கில் போயிட்டு இதை மாட்டிட்டு இது கீழே இருக்கனோட இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இப்போது செயின் ஸ்டிச் ஒரு ரெண்டு ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் எண்ணாட் போடணும். எண்ணாட் போடும்போது இதான் ஃபஸ்ட் லூப். ஃபஸ்ட் லூப்பை பெருசாக எடுத்துட்டேன். இப்போ அது கீழே வந்து செகண்ட் லூப் எடுக்கணும். செகண்ட் லூப் நான் இந்த இடத்துல எடுக்கல, இதுக்கு உள்ளே இந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த இடத்துல எடுத்துட்டேன். இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த செகண்ட் லூப் வந்துட்டு லைட்டாக கீழே இழுத்திங்கன்னா செகண்ட் லூப் இந்த ஊசி வெளியே எடுக்காதீங்க. செகண்ட் லூப் கீழே எடுத்துட்டிங்கன்னா இந்த லூப்போட அகலம் வந்து கொஞ்சம் பெருசாகும். அப்போ என்ன பண்ணணும், இந்த நீடில் இப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த முதல்ல போட்ட ஃபஸ்ட் லூப்பை வந்துட்டு அந்த மூக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த செகண்ட் லூப்பை வந்துட்டு இழுத்துருங்க. கீழே இருக்க த்ரெட் இழுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நாட் விழுந்துடும். நாட் போடுறது ரொம்பவே ஈஸி தான். இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ரெண்டு மூணு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நான் நாட் போடணும் அப்படின்னா இந்த லூப் பெருசாக எடுத்துட்டேன். இந்த லூப் பெருசாக எடுத்துட்டு இந்த லூப்பை வந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் இது வந்து ஃபஸ்ட் லூப்பு, இது வந்து செகண்ட் லூப்பு. இந்த செகண்ட் லூப்பை எடுத்துட்டு செகண்ட் லூப் எடுத்துட்டு செகண்ட் லூப்பை வந்துட்டு லைட்டாக இப்படி கீழே இழுத்திங்கன்னா இந்த லூப் வந்துட்டு கொஞ்சம் அகண்டு போகுதா. அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி வந்த நீடில் இந்த மூக்கை திருப்பி முதல் இருக்க லூப்பை வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு கீழே இருக்க லூப்பை இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இந்த மாதிரி வந்து ஒரு நாலு நாலு ஸ்டிச்சஸ் வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் வந்துட்டு போட்டு பழகுங்க. ஒரு நாலு ஸ்டிச்சஸ் போட்டு மறுபடியும் எண்ணாட் போடுங்க. ஒரு நாலு ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு எண்ணாட் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு ஈஸியாக வந்து செயின் ஸ்டிச்சும் எண்ணாட்டும் ஈஸியாக பழகிடலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் நம்ம போகும்போது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். பிகினர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு மோட்டிவேஷன், அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.